ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சினிமாவினுடைய பிரபல மூத்த நடிகை ஒருவர் கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு கவனிப்பாரற்ற நிலையில் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கக்கூடிய தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கண்கலங்க வச்சிருக்கு. கடந்த சில வருடங்களாகவே இறப்பு செய்திகள் சினிமா திரையுலகத்தில் இருந்து அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய செய்திகளும் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் பிரபல மூத்த நடிகை ஒருவர், புகழ்பெற்ற நடிகை ஒருவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாத நிலையில் கவனிப்பாரற்ற நிலையில் கிடப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது, தமிழ் சினிமாவினுடைய பிரபல மூத்த நடிகையான ஜெய்குமாரி அவர்கள்தான். இவருக்கு வயது 72. 1966 மக்கள் திலகம் MGR அவர்களினுடைய நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நம்பியாருக்கு தங்கையாக நடித்து அறிமுகமானாங்க. அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களான MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பலருடைய திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 படங்களுக்கும் மேலே நடித்த புகழ்பெற்ற நடிகை ஜெய்குமாரி அவர்கள் இப்போது வேளச்சேரியில் ஒரு வாடகை வீட்டில் தனிமையில் வசித்து வராங்க. கடந்த சில வருடங்களாகவே இவங்க வயிற்றுவலி பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் தான் இவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான உடல்நிலை குறைவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தும் தனிமையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் மிகவும் வறுமையில் வாடுவதாக தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் இவங்களுக்கு வயிற்றுவலி அதிகமானதுனால கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்திலலாம் அவங்களுக்கு ஸ்கேனும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவு கூடிய விரைவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் இருந்து சரியான கவனிப்பு இல்லாத காரணத்தினால தனிமையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. சிகிச்சைக்கு பணம் செல்லாமல், மாத செலவுக்கு பணம் இல்லாமல் மிகவும் மோசமான முறையில் இவங்களுடைய வாழ்க்கை இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்திய பேட்டியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கும் இவருக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாகவும் நல்ல நண்பர்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய மகனான MK ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்காரு, அவருடைய உதவிக்கரம் நீட்டினா எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களினுடைய கருணை பார்வை என் மேலே விழ வேண்டும், எனக்கு மருத்துவ செலவிற்காக அவர் உதவி செய்ய வேணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களும் இவருடைய இந்த செய்தியை கேள்விப்பட்டு இவருக்கு உதவி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க.